ஒரு பிரச்சனைனா பக்கத்துல இருக்கிறவங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் டென்ஷன் பண்ணாம எல்லாராலையும் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வரலாம் அப்படின்றத இந்த கதை சொல்லி தருது ஒரு கிராமத்துக்கு போற சிறிய பாதை அந்த பாதையில ஒரு பசுமாடு குறுக்கா படுத்துருக்கு அந்த பசுக்கு மாடு ரொம்ப நேரமா அதே இடத்துல அசையாம அப்படியே படுத்துருக்கு அந்த வழிய போற வாரவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்து நேரம் பார்த்து தான் தபால் காரணம் பால் காரணம் அந்த வழியே சைக்கிள்ல வாராங்க குறுக்க படுத்திருக்கிற இந்த மாட்டை கண்டதும் ரெண்டு பேருக்கும் பயங்கர டென்ஷன் அந்த மாட்டை அந்த பாதையில இருந்து அகற்றத்துக்கு என்னவெல்லாம் ட்ரை பண்றாங்க கடைசியில அடிச்சும் பார்த்துட்டாங்க அது எலும்பவே இல்லை நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ற தோரணையிலேயே படுத்துருக்குது அந்த தோட்டத்துக்குள்ளேயே விளையாண்டு கொண்டிருந்த ஒரு சிறுவன் இதை கண்டுட்டு ஓடிவாரான் இந்த ரெண்டு பேருடைய சேலை கண்டும் அவனுக்கு பயங்கர கோபம் இந்த அப்பாவி பசுமாட்டை போட்டு இந்த அடி அடிக்கிறீங்களே அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஓடி போயிட்டு ஒரு புல்லு கட்ட தூக்கிட்டு வாரான் புள்ள பசுமாட்டுக்கிட்ட காட்டினதும் பசு மெல்ல எழும்பி நின்ற ஆனா அவன் அந்த புள்ள கொடுக்காம மெதுவா நடந்து போய் கொண்டே இருக்க இந்த பசுவும் அவனை பின்தொடர் இந்த சிறுவனுடைய செயலை கண்டு அந்த தபாட்காரனும் பால்காரனும் சந்தோஷமா அவங்களுடைய வேலைக்கு கிளம்பிட்டான் ஃப்ரெண்ட்ஸ் இவன் சிறிய பையனா இருந்தாலும் எவ்வளவு சாமர்த்தியமா யோசிச்சிருக்கிறான் பாருங்க பெரியவங்களா இருக்கிற நாங்க தான் இதை சமாளிக்க தெரியாம எல்லாரையும் டென்ஷன் படுத்தி எல்லாருடைய மனநிலையையும் குழப்பி தவறான செயல்களில் ஈடுபட்டு அடுத்தவரை முன்புறுத்துறோம் சிந்திச்சு பாருங்க நன்றி